ராசிபுரம் நித்ய சுவங்கலை மாரியம்மன் கொல்லிமலையை தலைமையிடமாகக் கொண்டு ஆட்சி செய்த வல்வில் ஓரி காலத்தில் கட்டப்பட்டது இக்கோவில் அக்காலத்தில் விவசாயி ஒருவர் தனது நிலத்தை உழும்போது ஓரிடத்தில் கலப்பை மாட்டிக்கொள்ள தோண்டி பார்த்தபோது அம்மன் பீடம் கிடைத்தது ஊர் மக்கள் சிறு குடில் அமைத்து வழிபட பின்பு அந்நாட்டு மன்னன் போது அரசி கோவிலுக்கு வந்து தன் தாலி கொடியை கையில் ஏந்தி அம்மனிடம் வேண்டினார் மாரியம்மனும் மனம் இறங்கி அவள் கணவனின் உயிரை காப்பாற்றிக் கொடுத்தாள் இதனால் இன்புற்ற அரசி பெண்களுக்கு தாலி வரம் அருளும் நித்திய சுமங்கலி அம்மன் என இந்த அம்மனை போற்றினார் இந்த கோவில் ராசிபுரம் பேருந்து நிலையத்திலிருந்து ஒரு கிலோமீட்டர் தொலைவிலும் ராசிபுரம் ரயில் நிலையத்திலிருந்தும் ஒரு கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்துள்ளது கொங்கு மண்டலத்தில் உள்ள அனைத்து மாரியம்மன் கோவில்களிலும் திருவிழாவின் போது மட்டும் வேப்ப மரத்தால் ஆன கம்பம் நடப்பட்டு அதனை சிவனாக பாவித்து திருக்கல்யாணம் நடத்தி திருவிழா நடத்துகின்றனர் பண்டிகை முடிந்ததும் கம்பம் அகற்றப்பட்டு நீர்நிலைகளில் சேர்க்கப்படும் ஆனால் இக்கோவிலில் வருடம் முழுவதும் கம்பம் அப்படியே இருக்கும் இக்கோவிலில் ஐப்பசி மாதம் முதல் செவ்வாயன்று திருவிழா தொடங்கி பதினைந்து நாட்கள் நடைபெறும் அம்மன் திருவீதி உலா பூச்சாட்டுதல் கம்பம் மாற்றுதல் தீ பொங்கல் வைத்தல் தேரோட்டம் என கட்டி வசந்த உற்சவத்துடன் நிறைவடையும் திருவிழாவின் முக்கிய நிகழ்வான மூன்றாம் நாள் வேப்பமரக் கம்பம் மாற்றப்படும் அன்றைய தினம் குழந்தை பேறு இல்லாதவர்களுக்கு தயிர் சாதம் பிரசாதமாக வழங்கப்படும் இதனை உண்டோருக்கு குழந்தை வரம் கிடைப்பதாக ஐதீகம் இந்த கோவில் தினமும் காலை ஆறு மணி முதல் பன்னெண்டு மணி வரையிலும் மாலை நான்கு முப்பது முதல் எட்டு முப்பது வரை திறந்திருக்கும் ஓம் சக்தியே